அறந்தாங்கி அரசு தலைமை மருத்துவமனையில் 78 லட்சம் மதிப்பீட்டில் கண் அறுவை அரங்கம், தாய்ப்பால் வங்கி அறை, செவித்திறன் ஆய்வரங்கம் திறப்பு விழா நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அரசு மருத்துவமனையை தமிழக அரசு தலைமை மருத்துவமனையாக தரம் உயர்த்தி அறிவித்து, மருத்துவமனையில் பல்வேறு மருத்துவ ஆய்வுக் கூடங்களும் புதிய கட்டிடங்களுக்கான பணிகளும் தற்போது நடைபெற்று வருகின்றன. மேலும் தற்போது அறந்தாங்கி அரசு தலைமை மருத்துவமனையில் தேசிய சுகாதார திட்டம், அனைவருக்கும் நல்வாழ்வு திட்டத்தின் கீழ் 78 லட்சம் மதிப்பீட்டில் கண் அறுவை அரங்கம், தாய்ப்பால் வங்கி அறை, செவித்திறன் ஆய்வரங்கம் போன்றவற்றை இன்று சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன், சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி, சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் சிவ வி மெய்யநாதன் ஆகியோர் முன்னிலையில் வீடியோ கான்பரன்சிங் மூலம் திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து அறந்தாங்கி அரசு தலைமை மருத்துவமனையில் நகர்மன்ற தலைவர் ஆனந்த், நகர்மன்ற துணைத் தலைவர் முத்து என்ற சுப்பிரமணியன் ஆகியோர், அமைச்சரால் திறக்கப்பட்ட கட்டிடம், தாய்ப்பால் வங்கி அறை, செவித்திறன் ஆய்வரங்கம் போன்றவற்றை பார்வையிட்டு உடன் இருந்த மருத்துவமனை தலைமை மருத்துவர் சேகரிடம் சில ஆலோசனைகளை வழங்கினர். இந்த நிகழ்வில் முன்னாள் கவுன்சிலர்கள் சக்திவேல், ராமசாமி ஆகியோரும், மருத்துவர்கள் ராதாகிருஷ்ணன், கண் மருத்துவர் சிவரஞ்சனி, ஆசிப், மதியரசன், இளையராஜா, சிவபாலன், மனோஜ் மற்றும் செவிலியர்கள் மற்றும் மருத்துவமனை பணியாளர்கள் உட்பட பலர் உடன் இருந்தனர். நான் வந்து தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆணைக்கிணங்க இன்று புதுக்கோட்டை மாவட்டத்தில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் அறந்தாங்கி தொகுதிக்கு உட்பட்ட அறந்தாங்கி நகரில் சுமார் 70 லட்சம் மதிப்பீட்டில், 78 லட்சம் மதிப்பீட்டில் கண் மருத்துவமனை மற்றும் செவித்திறன் ஆய்வு, தாய்ப்பால் வங்கி ஸ்டோரேஜ் இவற்றை திறந்து வைத்து மக்கள் பயன்பாட்டுக்காக திறந்து வைத்திருக்கிறார். இதை பயன்படுத்தி கொள்ளும்படி மக்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.